அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு தொழில் அமையுமா அல்லது வேலை அமையுமா, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஜாதகருடைய வேலையை உறுதி செய்யக்கூடிய ஆதிபத்தியமாக ஆறாம் ஆதிபத்தியம் விளங்குகிறது. அதுபோல் ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி உறுதிப்படுத்தக்கூடிய ஆதிபத்தியமாக பத்தாம் ஆதிபத்தியம் விளங்குகிறது. அப்போ வேலையை ஆறாம் இடமும் தொழிலை பத்தாம் இடமும் குறிக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகங்களில் எந்த பாவம் முதலில் வலுவாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். எந்த லக்னமாக வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போங்க. எல்லா லக்னத்திற்குமே ஆறாம் இடம் அப்படின்றது ஒரு செயலை செய்யும். அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், உங்களுடைய எதிரி நோய் கடன் ஒம்பு வழக்கு ஊழியத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதே பாவம் தான் நீங்கள் பிறரிடம் செய்யக்கூடிய ஊழியத்தையும் குறிக்குது. ஆறாம் இடம் தான் ஊழியத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம். அதுபோல் பத்தாம் பாவம்ன்றது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். இந்த பிறவியிலே நீங்கள் எப்படி சமூகத்தில் சுயமாக ஜீவனம் செய்வீர்கள் அப்படின்றத பத்தாம் இடம் உறுதிப்படுத்துது. என்ன இதுக்கு ஒரு விளக்கம்னா, ஆறாம் இடம் என்பது உங்களுடைய எண்ணமோ உங்களுடைய செயலோ கிடையாது, வேறொருடைய எண்ணம் செயலுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள். அதை தான் சேவை பாவம்னு நம்ம வரையறுக்கிறோம். அந்த கம்பெனியில என்ன ப்ராக்ரஸ் பண்றாங்க, நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் எதை மூலமாக அதாவது மைய கருவாக வைத்து எந்த கர்மத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்ன்றது ஓனருடைய கர்மம். அவனுடைய கர்மத்திற்கு நீங்கள் உதவி புரியுறீர்கள், அதுதான் ஆறாம் இடம். அப்போ நேரடியாக உங்களுடைய கர்மம் அங்கு செயல்படவில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உறுதிப்படுத்திடும், அதற்கு ஆறாம் இடத்தை உறுதிப்படுத்துறோம். அடுத்ததா பத்தாம் இடம்ன்றது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். இது உங்களுடைய சுய கர்மாவை வெளிப்படுத்தி செயல்படுத்த போறீங்க. பத்தாம் இடத்துல தான் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கிறது. அப்போ ஜாதகங்கள்ல ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறார், ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக ரொம்ப விசேஷமான புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பிறரிடம் வேலை செய்யும் பொழுது புத்தி சாமர்த்தியம் வேணும். அப்போ புத்தி சாமர்த்தியம் இருந்தால் தான் உங்களுக்கு பெரிதளவில் அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்தடுத்த லெவலில் வேற ஒரு கம்பெனிகளில் பெரிய பெரிய நிலைகளில் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்க முடியும். மூன்று விஷயங்கள் ஆறாம் இடத்துல பார்க்கணும். உங்களுக்கு என்ன அமையுன்றதுல வேலை அமையுமான்றத உறுதி செய்யறதுக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், ஆறாம் இடத்தில் அமர்ந்த கிரகம் எப்படி இருக்கிறது, புதன் எப்படி இருக்கிறார், இது மூன்றையும் பார்க்கணும். அடுத்த படிநிலைகள்ல உங்களுக்கு தொழில் அமையுமா அப்படின்றத செக் பண்றதுக்கு பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது, பத்தாம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், காரக தொழில் காரகரான சனி பகவான், இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்கணும். இப்ப ரெண்டையும் பார்த்துக்கிட்டோம். மூன்று மூன்று கேட்டகரியா இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல. ஆறாம் இடம் வலுவா இருக்கு, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்துட்டு போங்க. ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையோ, நிசபங்கம் பெற்ற நிலையோ, வர்க்கோத்தமம் பெற்ற நிலையோ, திக்பலம் பெற்ற நிலையோ, நட்பு நிலையோ, சமம் போன்ற ஸ்தான வலுவோடு ஆறாம் இடத்து அதிபதி இருக்கிறார்னா நீங்கள் தொழில் வேலை செய்ய தகுதி படைத்த ஜாதகராக மாறிவிடுவீர்கள். ஒரு ஆறாம் இடத்துல அதிபத்திய கிரகம், ஆறாம் இடத்துக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார். ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகம் இல்ல, ஆறாம் இடத்தினுடைய அதிபதி. உதாரணத்துக்கு மேஷ லக்னமா இருக்கிறீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி புதன், அந்த புதன் வலுவா இருக்கணும். அதுபோல உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பலத்து இருந்தால் நீங்கள் வேலை செய்வீர்கள் அப்படின்றது உறுதியான அமைவு. அந்த ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்தின் வாயிலா வேலை செய்வீங்க. அப்படி ஆறாம் இடத்துல எந்த கிரகமே இல்லைன்னா ஆறாம் இடத்து அதிபதி எந்த கிரகங்களோடலாம் இணைவு பெற்று இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் வாயிலாக வேலை செய்வீர்கள். ஒரு சந்தேகம் வந்துடலாம், ஆறாம் இடத்து அதிபதியினுடைய காரகத்தின் மூலியமாக வேலை கிடைக்குமா, ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் காரகங்களின் மூலியமா வேலை இருக்குமான்னு நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரக காரக வேலை தான் கிடைக்கும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி யாரோ அந்த அதிபதியினுடைய தன்மையில் அந்த தொழிலை செய்வீங்க அப்படின்றத அதை கூட நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ புரிதல் இருக்கும். ஆறாம் இடத்து அதிபதி வலுத்திருக்கிறார் பார்க்கணும். சில ஜாதகங்கள்ல ஆறாம் இடத்து அதிபதி வலுப்பெற்று இருக்காது, பத்தாம் இடத்து அதிபதி தான் வலுத்திருப்பார். பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமோ, நீசபங்கமோ, வர்க்கோத்தமோ, பரிவர்த்தனையோ, திக்பலம் போன்ற பழுத்த நிலையில் பத்தாம் இடத்து அதிபதி இருந்தால் அவர் தொழில் தான் பண்ணணும். அவர் தொழில் பண்ணதான் தகுதி படைத்த ஜாதகராக இருப்பார். தொழில் பண்ணக்கூடிய சூழல் தான் அவருக்கு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தினா அவருடைய வாழ்க்கையில தொழில தான் வெற்றி கிடைக்கும். அப்ப ஆறாம் இடம் வலுவா பத்தாம் இடம் வலுவான்றத பார்க்கணும். சில ஜாதகங்கள்ல ரெண்டு பாவமே வலுத்திருக்கும், ஆறாம் இடமும் வலுத்திருக்கும் பத்தாம் இடமும் வலுத்திருக்கும். ஒரு சிலருக்கோ பத்தாம் இடம் அதிக வலுவா இருக்கும், ஆனா வேற வழி இல்லாம வேற ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் என்ன, உங்க ஜாதகத்தை எடுத்தனே ஆறு பத்தாம் இடமானு பாத்துறீங்க, ஆறாம் இடம் வலுத்திருக்கு பத்தாம் இடம் வலுத்திருக்கு, எது வலுத்திருக்கோ அதை பொறுத்துதான் தொழில் அமைய போகுது, அதை சார்ந்துதான் தொழிலா வேலையான்னு முடிவு பண்ண போறீங்க. ஆனால் நடப்பு தசாநாதன் ஒருத்தர் இருக்கிறார், என்ன தசை நடக்குது, அந்த தசை ஆறுக்கு லாபமா பத்துக்கு லாபமா, ஆறாம் அதிபதிக்கு ஃபேவர் பண்றாரா பத்தாம் இடத்து அதிபதிக்கு ஃபேவர் பண்றான்றத பார்க்கணும்.
தசைநாதன் ஆறாம் இடத்திற்கு பேவலா இருக்கிறார், பத்தாம் இடத்திற்கு அவயோக நிலையில இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்துல பத்தாம் இடம் தான் வலுத்திருக்கு, ஆறாம் இடம் வலுவே இல்லை. இருந்தாலும் கூட அந்த தசை முழுவதும் நீங்க வேலை தான் செய்வீங்க, பிரதிட்ட வேலை தான் செய்வீங்க. எப்ப பத்தாம் அதிபதிக்கு பேவரான தசை வருதோ அப்பதான் தொழில் பண்ணுவீங்க, அப்பதான் உங்களை தொழில வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க பத்தாம் இடம் மேஷ லக்னமாவே எடுத்துக்கலாம், லக்னத்திற்கு காலபுருஷனுடைய பத்தாம் வீடு சனி பகவானுடைய வீடு. சனி மகா திசை நடப்புல வரல, சனி பகவான் நல்ல ஸ்தான வலுவோட இருக்கிறார், மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சூரிய தசை நடக்குது. என்ன பண்ணும், வேலைக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், வேலை செய்யறதுல தான் சாதகமாக இருக்கும். தசைநாதனை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப சுய தொழிலா வேலையான்றதை உறுதிப்படுத்துறது உங்களுடைய ஆறு பத்தாம் பாவங்கள். அந்த ஆறு பத்தாம் பாவங்கள் உறுதி பண்ணாலும் நடைமுறையில் உங்களுக்கு அதை பயணப்படுத்துவது தசைநாதன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா 60 வயதாகும், இல்ல 40 வயதாகும், முதல்ல ஒரு அடிபட்ட வேலை செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகங்கள்ல பத்தாம் இடம் தான் அழுத்து இருக்கும், ஆனா ஆறாம் இடத்திற்கு ஃபேவர் பண்ற தசை நடந்திருக்கும். அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க, பிறகு முதலாளியா மாதிரி இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதே வேலையை திரும்ப தொழிலா பண்ணுவாங்க. அதற்கு காரணம், ஆறு பத்தாம் இடங்கள் தங்களுக்குள் நட்பு பெற்ற நிலையில இருந்திருக்கும், முதல்ல வேலை செஞ்சிருப்பார், அந்த வேலையில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அனுபவத்தை வச்சு அதே தொழில் பண்ணுவார். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில தொழிலா வேலையான்னு. எதுவானாலும் தசைநாதன் தான் முக்கியம். சில பேருக்கு ராஜா ஆகக்கூடிய தொழில் யோகம்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறேன்னா, ஒரு பொட்டி நிறைய பணம் அப்படின்றத விட உங்க அக்கௌண்ட்ல பல கோடிக்கு பணம் இருக்கு, ஆனா நீங்க இருக்கிறது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல இருக்கிறீங்க, அங்க உங்களால கார்டை ஸ்வைப் பண்ணி எதுவுமே வாங்க முடியாது, அங்க என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும். அது போலதான் உங்களுடைய ஜாதகங்கள்ல ஆதிபத்திய கிரகங்கள் வலுத்து இருந்தாலும் தசைநாதன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் அனுபவிச்சு ஆகணும். அப்ப தசைநாதன் 6, 10, 2 பாவங்கள்ல எதுக்கு சப்போர்ட் பண்றாரோ அதை சார்ந்துதான் உங்களுக்கு வேலை அமையும், அதை சார்ந்துதான் தொழில் அமையும். ஆனால் தொழில உறுதியா இறுதியில் யாருக்கு வெற்றி, இறுதியில இந்த ஜாதகனுடைய முடிவு பகுதியில பார்க்கும்போது இவர் செஞ்ச வேலையினால இவருக்கு பெருமையா, இவர் செஞ்ச தொழிலினால பெருமையானா, அது எந்த ஆதிபத்தியம் வலுத்திருக்கிறதோ அதை பொறுத்துதான் இறுதி வெற்றி. கிரகங்கள் அமர்ந்த ஸ்தான உலகை பொறுத்துதான். இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும். மேலும் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.